தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பயங்கர ஐகானிக்கான அவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரா அந்த காலகட்டத்திலே எப்படி கட்டினாங்க அப்படின்றத இதுவரைக்கும் யாராலையும் விளக்க முடியல. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஐகானிக்கான ஸ்ட்ரக்சருக்குள்ள எக்கச்சக்கமான மிஸ்ட்ரீஸ் இன்னமும் கூட ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. சோ அப்படி ஒளிஞ்சிருக்கிற சில மிஸ்ட்ரியான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்மளே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். பிரமிட்ன்றது இன்னைக்கு ஒன்று ஏதோ கட்டப்பட்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது. கிட்டத்தட்ட 4500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தான் பிரமிடு. அதுவும் இதை சும்மா ஒன்றும் கட்டல, கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் கற்களை வச்சுதான், இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா 23 லட்சம் கற்களை வச்சுதான் இந்த ஒரு பிரம்மாண்ட ஸ்ட்ரக்சரை கட்டவே செஞ்சிருக்காங்க. இதுல இருக்க ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கட்ட யூஸ் பண்ண கல்லெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சின்ன சின்ன கற்கள் கிடையாது. ஒவ்வொன்றுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான கற்கள். அதோட இடையை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே கிட்டத்தட்ட 2ல இருந்து 80 டன் எடை இருக்குமா. ஒரு டன்னுனா 1000 கிலோ, அப்படின்னா 80 டன்னுனா கிட்டத்தட்ட 80,000 கிலோ. அந்த 80,000 கிலோ இருக்க ஒரு கல்லை எப்படி பிரமிடோட டாப் ஆஃப் தி போர்ஷனுக்கு கொண்டு போனாங்க அப்படின்றது தான் இதனால் வரைக்கும் புரியாத ஒரு புதிராவே ஆராய்ச்சியாளர்களுக்கு இருந்துட்டு வருது. சில பேர் இதை எப்படி கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து மணலை வச்சு சரிவான தளத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமா மேல கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அந்த பிரமிடை சுற்றி வளைவா ஸ்லோப்பை கிரியேட் பண்ணி மேல கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேறு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜிக்ஜாக் முறையில சரிவான தளத்தை கிரியேட் பண்ணி அவங்க மேல கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அவ்வளவு எடையுள்ள கற்களை எப்படி மேல கொண்டு போனாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாக்ட் ப்ரூஃப் கிடைக்கவே இல்ல. இப்ப ரீசெண்டா சில ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிரமிட் வெளிப்புறத்துல இருந்து கட்டப்படல, உள்புறத்துல இருந்து தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கும் தெளிவான ப்ரூஃப் யாருக்கும் கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிரமிட் கட்டறதுக்கு தேவையான 23 லட்சம் கற்களை இவங்க எங்க இருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றது இன்னமும் மிஸ்டரியா தான் இருக்கு. ஏன்னா இவங்க பிரமிட கட்டின இடம் ஒரு மிகப்பெரிய பாலைவனம். அதை சுத்தி எங்க பார்த்தாலும் மணலா தான் தெரியுமே தவிர கற்கள் கண்ணுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துக்கு எப்படி இவங்க இவ்வளவு கற்களை கொண்டு வந்தாங்க அப்படின்றதே ஒரு மிஸ்டரி தான். நம்மள சின்ன வயசுல பிரமிட பாக்குறப்ப என்ன இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரா பாக்குறதுக்கு முக்கியமான மாதிரி இருக்கு, இதை போயிட்டு ஒன்றரை சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமா ஆச்சரியப்பட்டு பார்த்திருப்போம். இப்ப நம்ம அதை பார்த்து இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பிரமிடு அந்த காலகட்டத்தில், அதாவது 4500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த ஒரு பிரமிடும் ஒரே மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பிரமிடு பயங்கர பிரம்மாண்டமாவும் பயங்கர அட்ராக்டிவாவும் இருக்குமா. இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிரமிடுல எல்லாம் என்ன இருக்கு, கற்கள் மட்டும் தான் அடுக்கடுக்கா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அப்படி அந்த அடுக்கடுக்கா இருக்கிற கற்களுக்கு மேற்பகுதியில் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் கட்டுறப்ப ஒயிட் லைம்ஸ்டோன் வச்சு பூசிருந்தாங்களா. இந்த ஒயிட் லைம்ஸ்டோனோட பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் டைம்ல சூரியன் வரும் பாத்தீங்களா, அப்படி சூரியன் வரப்ப சூரியனோட ஒளிக்கதிர்கள் அந்த ஒயிட் லைம்ஸ்டோன்ல படுறப்ப அந்த ஒயிட் லைம்ஸ்டோன் பயங்கரமா பிரகாசமா ஜொலிக்குமா. அது எப்படி ஜொலிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைரம் எப்படி ஜொலிக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர பிரகாசமா ஜொலிக்குமா. இதுவே வேற லெவல்ல அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மார்னிங்ல சூரிய ஒளியில மட்டும் தான் ஜொலிக்கும் அப்படின்னு கிடையாதா, நைட் டைம்ல மூன் வர்றப்பையும் பாத்தீங்கன்னா அந்த பிரமிடு ஜொலிக்க தான் செய்யுமா. இதுக்கெல்லாம் அந்த பிரமிடோட டாப் ஆஃப் த போர்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த போர்ஷன்ல ஒரு பயங்கரமான கோல்டால கட்டப்பட்ட ஒரு கோபுரம் மாதிரியான அமைப்பு இருந்துச்சான். ஆனா அந்த ஒரு கோபுரமான அமைப்பு நாட்கள் செல்ல செல்ல, அதாவது வருடங்கள் செல்ல செல்ல, அதுவும் சாதாரண வருடங்கள் கிடையாது, கிட்டத்தட்ட 4500 வருடங்கள்லயே அந்த காலகட்டத்துக்குள்ள எக்கச்சக்கமான மனிதர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களால சோறையாடப்பட்டு அந்த கோபுரமே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த கோபுரம் மாதிரியான ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அந்த பிரமிடு கற்களுக்கு மேல பூசப்பட்டிருந்த அந்த ஒயிட் லைம் ஸ்டோன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்த மனிதர்களால பயங்கரமா சோறையாடப்பட்டும், அடுத்தடுத்து வந்த இயற்கை சட்டங்களால பயங்கரமா அழிவுக்கு உட்பட்டும் அந்த ஒயிட் லைம் ஸ்டோன் இப்ப கம்ப்ளீட்டா காணாமையே போயிருச்சான். அது போக மிச்சம் இருக்கிற கற்களை மட்டும் தான் இப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோமா. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பிரமிடு ஒரிஜினலான பிரமிடே கிடையாது, அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட பிரமிடு தான். பயங்கர அமேசிங்கான பிரமிடு அப்படினே சொல்றாங்க. இந்த பிரமிட்ல இருக்க இன்னொரு பயங்கர மிஸ்டரியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த ஒரு ஸ்ட்ரக்சரால மட்டும் 1000 வருடங்கள் கழிந்தும் இன்னமும் நிலைச்சிருக்கு அப்படின்றதான். ஏன்னா பயங்கரமா டெக்னாலஜி வளர்ச்சிருந்த இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு கட்டடத்தை கட்டினா கூட மேக்ஸிமம் 25 வருஷம் வரைக்கும் அது தாக்கு பிடிக்கும். இல்ல பயங்கரமான ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு பயங்கரமான ஒரு கட்டடத்தை கட்டினா கூட அது மேக்ஸிமம் 100 வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா, அவ்வளவுதான் தாக்கு பிடிக்கும் இல்லையா. அப்படி இருக்கப்ப கிட்டத்தட்ட 4500 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு பிரமிடு இன்னைக்கு வரைக்கும் எப்படி நிலைச்சிருக்கு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே. அது மட்டும் இல்ல, இது கண்டிடாத இயற்கை சீற்றங்களும் இருக்காது, இதை சூறையாடாத மன்னர்களும் இருந்திருக்க முடியாது. இதுக்கெல்லாம் மேல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா 7 ஒண்டர்ஸ். அந்த 7 ஒண்டர்ஸ்ல பயங்கர ஓல்டஸ்டான ஒண்டர் அப்படின்னா அது இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா தான். இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவோட பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரமிடு கட்டப்பட்ட காலத்துல கட்டப்பட்ட மற்ற பிரமிடுகள் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிடுச்சு, சிலது பாத்தீங்கன்னா ஸ்மாலாவும் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிரமிட் ஆஃப் கீசா மட்டும் இன்னும் கெத்தா அப்படியே நிக்குது. அடுத்த பிரமிட்ல இருக்கிற பயங்கர மிஸ்டீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிரானைட் கஃபர் அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த கிரானைட் கஃபர்னா என்னன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் எகிப்து மக்கள் இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுக்கான மெயின் ரீசனை முதல்ல பார்த்துடலாம். எகிப்து மக்களுக்கு எப்பயுமே ஒரு விஷயத்துல பயங்கரமான நம்பிக்கை இருக்குமா, அதாவது இறந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதுல அவங்க பயங்கரமா நம்பிக்கை வைப்பாங்களாம். அதாவது இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கும், அதுல நம்ம வாழதான் போறோம் அப்படின்றதுல அவங்களுக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப இறந்ததுக்கு அப்புறம் நம்மள புதைக்கிற இடத்துல நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு புதைச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம ஆஃப்டர் லைஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பயங்கரமா நம்பினதுனாலயே அவங்களை புதைக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை வச்சுதான் புதைக்கவே செய்வாங்களாம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தங்கத்தாலான கட்டிலு, தங்கத்தாலான சேரு, அவங்களுக்கு தேவையான நகைகள், ஆடம்பர பொருட்கள் அண்டு கோல்டு காயின்ஸ் சொல்லி சில விஷயங்களை போட்டு புதைப்பாங்களாம். இப்படி புதைக்கிறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க புதைச்ச இந்த பொருட்கள்லாம் வச்சு ஆஃப்டர் லைஃப்ல அவர் வாழ்ந்தாரோ இல்லையோ, அதுக்கப்புறம் வந்து திருடர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த பொருட்களை வச்சு பயங்கரமா வாழ ஆரம்பிச்சாங்களாம். ஏன் இவ்வளவு பொருட்களை போட்டு புதைச்சா திருடர்கள் சும்மாவா இருப்பாங்க, சூறையாடிட்டு போயிருவாங்க இல்லையா? சோ இப்படி திருடர்கள் சூறையாடுறத தடுக்கணும், நம்மளோட அப்பாவோ இல்ல தாத்தாவோ ஆஃப்டர் லைஃப் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்தவங்களை புதைக்கிறப்ப அதுக்குள்ள பொருட்களை வச்சு புதைக்கிறப்ப அவங்களுக்கு மேல கற்கள் அடுக்கடுக்கா வைக்க ஆரம்பிச்சாங்களாம். அதாவது அந்த கற்களை நகர்த்த முடியாத அளவுக்கு வைப்பாங்களாம். அப்படி நகர்த்த முடியாத அளவுக்கு வச்சுட்டா கண்டிப்பா திருடர்களால அதை எடுக்க முடியாது இல்லையா? அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பாத்தீங்கன்னா நாளடைவுல பிரமிட் அளவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரா மாற ஆரம்பிச்சுச்சான். அதாவது ஒரு நார்மலான ஹியூமன் பீங், நார்மலான ஒரு ஃபேமிலியா இருந்தாங்க அப்படின்னா சின்ன சின்ன கற்களை வச்சு அதை கட்டுவாங்க. அதே ஒரு மிகப்பெரிய கிங்கா இருந்தார் அப்படின்னா அவரை புதைக்கிறப்ப சின்ன சின்ன நகை வச்சா புதைப்பாங்க. அவர்கிட்ட எக்கச்சக்கமான செல்வங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எல்லா செல்வங்களையும் போட்டு புதைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்கணும் இல்லையா? அப்படி உருவாக்கப்பட்டு வந்ததுதான் இந்த ஒரு கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. சரி, ஃபர்ஸ்ட் கிரானைட் கப்பர்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்களா, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இது வேற எதுவும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆஃப்டர் லைஃபுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சு சேவ் பண்ணி வைக்கிற ஒரு பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கிரானைட் கப்பரா. அந்த ஒரு கிரானைட் கப்பர் தான் இப்ப ரீசெண்டா பிரமிட் ஆஃப் கீசால கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சப்ப அவங்களுக்கு இருந்த ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரானைட்டால செய்யப்பட்ட அந்த ஒரு கப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ரூம்ல வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு மிகப்பெரிய ரூமுக்கு போற வழி இருக்கும் பாத்தீங்களா, அந்த வழி ரொம்ப 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 சின்ன வழியா இருந்துச்சான். சோ எப்படி இவ்வளவு சின்ன வழிக்குள்ள இவ்வளவு பெரிய கிரானைட் கப்பரை கொண்டு போனாங்க அப்படின்றதான் ஆராய்ச்சிகள் எல்லாருக்குமே பயங்கரமான மிஸ்டரியா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பிரமிட் ஸ்ட்ரக்சரை கட்டினதுக்கு அப்புறம் இத்தனை கொண்டு வழி வழியா அந்த கிரானைட் கப்பரை கொண்டு போறதுன்றதுக்கு பாசிபிள் இல்ல இல்லையா? அப்படி இருக்கப்ப எப்படி இதை கொண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்றாங்க. அப்படி ரிசர்ச் பண்றப்ப ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, பிரமிட கட்டினதுக்கு அப்புறம் இந்த ஒரு கிரானைட் கப்பரை அவங்க கொண்டு வந்து வைக்கலாம் கிடையாது, இந்த கிரானைட்டால செய்யப்பட்ட கப்பரை வச்சதுக்கு அப்புறம் தான் அதை சுற்றி பிரமிடையே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கூட பாத்தீங்கன்னா அவங்களால சூழ்சாட்ட சொல்ல முடியல. ஏதோ ஒரு அப்ராக்சிமேஷன் இப்படி கட்டிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர இப்படிதான் கட்டிருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான சான்றும் இதனால வரைக்கும் கிடைக்கல. சோ இந்த ஒரு கிரானைட் கப்பரை எப்படி பிரமிடுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. பிரமிட்ல இருக்க இன்னொரு பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையிலே கிங் கூஃபுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தானா அப்படின்றதே ஒரு பயங்கர மிஸ்டரியா தான் இருக்கு. ஏன்னா இது மனிதனோட சக்திக்கு அப்பாற்பட்டு கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? அப்படி இருக்கப்ப எப்படி இதை மனிதர்களால் கட்டிருக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்படின்னா இதை மனிதனை தாண்டி ஏதோ ஒரு சக்தி தான் கட்டிருக்கணும், கண்டிப்பா அது ஏலியனா தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. ஏன் சில பேர் இதை ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் லேண்ட் ஆகக்கூடிய இடமா கூட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்புறாங்க. இந்த விஷயங்கள்லாம் உண்மை கிடையாது, இது கம்ப்ளீட்டா போய் தான் அப்படின்னு சயின்டிஸ்ட் மறுத்தாலும் இதை முழுமையா மறுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட ப்ரூஃபும் கிடையாது. சோ இதுவும் ஒரு மிஸ்டரியா தான் இன்னமும் தொடருது. இந்த பிரமிட்ல இருக்கிற இன்னொரு பயங்கரமான மிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே பயங்கரமா பிலீவ் பண்ணாங்க. அதாவது பிரமிட் அப்படின்ற இந்த ஒரு மெகா ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா அடிமைகளை வச்சு தான் கட்டப்பட்டுச்சு, அதாவது ஸ்லேவா வச்சு தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்றத எல்லாரும் பயங்கரமா பிலீவ் பண்ணாங்க. ஆனா இப்போ ரீசன்ட்டா ரிசர்ச்சஸ் பண்ண சில கண்டுபிடிப்புகள்ல பாத்தீங்கன்னா, இந்த பிரமிட கட்டது ஸ்லேவ் கிடையாது, அதாவது அடிமைகள் கிடையாது, இது கண்டிப்பா எகிப்து மக்களா தான் இருக்கணும் அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க. இதுக்கு சான்ற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசால இருக்கிற சில கற்கள்ல பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த எழுத்துக்கள்லாம் வேற எதுவும் கிடையாது, இந்த பிரமிட கட்டாங்க பாத்தீங்களா அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான் இதுல மென்ஷன் பண்ணவே செஞ்சிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்லேவ் வச்சு கட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லையா? அப்படின்னா இதை கண்டிப்பா எகிப்து மக்கள் தானே கட்டியிருக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசால பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல சில ரூம்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ரூம்ல எல்லாம் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சில பொருட்களை வச்சிருக்காங்க. அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இது வேற எதுவும் கிடையாது, அந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவை உருவாக்குறதுக்கு ஒர்க் பண்ண மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஆஃப்டர் லைஃபுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ரூம்ல அவங்க வைக்கவே செஞ்சிருக்காங்களாம். சோ இதை வச்சு பாக்குறப்பையும் கண்டிப்பா இது அடிமைகளா இருக்க முடியாது, அது கண்டிப்பா எகிப்து மக்களா தான் இருக்கணும் அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ் அடிச்சு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவை உருவாக்குறப்ப அங்க ஒர்க் பண்ண மக்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சு இல்லன்னா காயங்கள் பட்டுருச்சு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்களாம். அது எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்றத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு சான்றா தான் சில எலும்புக்கூடுகளையும் அவங்க எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கான எல்லா சான்றுமே அதுல கிடைச்சிருக்கு. நீங்களே சொல்லுங்க பாப்பா, ஒரு ஸ்லேவை கொண்டு வந்து ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதுவும் அந்த காலகட்டத்தில் 4500 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அடிமை எப்படி நடத்திருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அடிமையை வச்சு பிரமிடை கட்டியிருக்க மாட்டாங்க, அங்க இருக்கிற எகிப்து மக்களை வச்சு தான் கட்டியிருப்பாங்க அப்படின்றத அடிச்சு சொல்றாங்க. அதுவும் அந்த மக்கள் எல்லாருமே வெறுத்து போயில அந்த பிரமிட் ஆஃப் கீசாவை கட்டலையா, அவங்க பயங்கர ஹாப்பினஸோட பயங்கர ஆர்வமா இவ்வளவு பெரிய கட்டடத்தை நம்ம கட்ட போறோம்ன்ற ஒரு உத்வேகத்தோட தான் தன்னோட ஃபேமிலியோட வாழ்ந்து ரசிச்சுக்கிட்டே தான் இந்த ஒரு கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவை கட்டினாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுக்காக எகிப்து மக்கள் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவை கட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்ககிட்ட தான் அளவுக்கு அதிகமான பிரமிட் இருக்கு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரமிடை கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த பிரமிட்ன்ற ஸ்ட்ரக்சர் எகிப்துல மட்டும் கிடையாது, எகிப்தை தாண்டி இன்னும் சில பிளேஸ்லயும் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான பிரமிட்ஸ் கொண்ட நாடு எகிப்து கிடையாது, சூடான் தானா. ஏன்னா நியூபியான் அப்படின்ற சிவிலைசேஷனோட மையப்பகுதியே சூடானா தான் இருந்துச்சாம். அந்த சூடானோட பக்கத்துல எகிப்து இருந்தனால அங்கேயும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரமிடு கல்ச்சர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சூடான்ல தான் அளவுக்கு அதிகமான பிரமிட் இருக்கு. அதுவும் எவ்வளவு பிரமிடா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 220 பிரமிடா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த கணக்குல இது நாள் வரைக்கும் தானே தவிர இதுக்கு மேலே கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சதுதான். இந்த பிரமிட் ஆஃப் கிசால இருக்கிற இன்னொரு பயங்கரமான மிஸ்டரியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரமிட் ஆஃப் கிசாக்குள்ள நிலவர டெம்பரேச்சர் தான். எஸ், அந்த பிரமிட் ஆஃப் கிசாக்குள்ள எப்ப நீங்க உள்ள போனாலும் சரி, அதாவது எந்த டைம்ல நீங்க உள்ள போனாலும் சரி, அந்த பிரமிட் ஆஃப் கிசாக்குள்ள டெம்பரேச்சர் 20°C தான் எப்பயுமே மெயின்டைன் ஆகுமா. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா எல்லா அரைச்சலோட மண்டையும் பயங்கரமா பிச்சு எடுக்குது. ஏன்னா இந்த பிரமிட் ஆஃப் கிசாவை கட்டினது எங்க கட்டியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய பாலைவனத்துல தானே. அப்படி இருக்கிற அந்த ஒரு பாலைவனத்துல பகல்ல எவ்வளவு டெம்பரேச்சர் நிலவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50°C வரைக்கும் டெம்பரேச்சர் நிலவும். அதே இது நைட்டு நம்ம போனோம் அப்படின்னா மைனஸ்ல போற அளவுக்கு பயங்கரமா டெம்பரேச்சர் டவுன் ஆயிரும். இந்த அளவுக்கு பயங்கரமா டெம்பரேச்சர் வேரி ஆகிற இந்த ஒரு பாலைவனத்துல இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரை கட்டி அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா எந்த டைம்குள்ள போனாலுமே 20°C டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆன அளவுக்கு எப்படி கட்டினாங்க அப்படின்றது இன்னமும் மிஸ்டரியா தான் இருக்கா. அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படின்றது இன்னமும் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஜினியரால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்களோட வேலை நுணுக்கம் இருந்துச்சா. இதுதான் பாத்தீங்கன்னா பயங்கரமான மிஸ்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜியான இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஏசியை போட்டு ரூம்ல 20°C மெயின்டைன் பண்ணிட முடியும். அதுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனா அப்படி எந்த விதமான எக்ஸ்டர்னல் சோர்ஸுமே இல்லாம வெறும் கற்களை மட்டுமே வச்சு கட்டி அதுக்குள்ள 20°C எப்பயுமே மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அது வேற லெவல் தானே. சோ இது கண்டிப்பா மிஸ்டரி தான். அடுத்த பிரமிட்ல இருக்க ஒரு பயங்கரமான மிஸ்டரியான விஷயம்னா அது கற்களை வச்சு கட்டப்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா அவங்க அப்படி வச்ச ஒவ்வொரு கற்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா நம்மளோட தலைமுடி இருக்கு பாத்தீங்களா, அது கூட நுழைய முடியாத அளவுக்கு பயங்கர நெருக்கமா வச்சு கட்டிருப்பாங்களாம். அது மட்டும் கிடையாது, எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்லி சேவ் பண்ணப்பட்ட கற்களை வச்சு தான் கட்டவே செஞ்சிருப்பாங்களாம். இந்த வேலைப்பாடுகளை எப்படி இவ்வளவு நுணுக்கமா இவங்க பார்த்தாங்க அப்படின்றதே ஒரு மிஸ்டரியா தான் இருக்கு. இந்த மிஸ்டரி ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சருக்கு எப்படி இப்படி ஒரு எக்ஸாக்ட் சேஃபா கொடுத்தாங்க அப்படின்றதே இன்னொரு மிஸ்டரியா தான் இருக்கு. அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சூரிய ஒளியோட ஷேடோவை வச்சு மட்டும்தான் இந்த மாதிரியான பெர்ஃபெக்டான சேஃபை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குமே எக்ஸாக்ட் ப்ரூஃப் யார்கிட்டையும் கிடையாது. சோ எப்படி இவ்வளவு நுணுக்கமான ஒரு வடிவமைப்பை அந்த காலகட்டத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்றதே ஒரு மிஸ்டரியான விஷயமா தான் இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கிசால இருக்கிற இன்னொரு பயங்கரமான மிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கட்டப்பட்டது கிட்டத்தட்ட 4500 வருடங்களுக்கு முன்னாடி கட்டிட்டாங்க இல்லையா. அப்ப கட்டப்பட்ட இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அளவுக்கு அதுக்கடுத்து பலாயிரம் வருடங்கள் கழிச்சும் கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ரக்சரை யாராலையும் கட்ட முடியலையா. அது ஏன் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியா தான் இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா கிபி 1300 லிங்கன் கேத்தீட்ரல் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை கட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா பிரமிடோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரா வருது. ஆனா என்னதான் அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரா வந்தாலும் அது பிரமிட் அளவுக்கு பயங்கரமா தாக்கு பிடிச்சிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானும். சில வருடங்களே பாத்தீங்கன்னா அது கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போனதுனால அதோட ஹைட்டை கம்மி பண்ணிட்டாங்களாம். அதுக்கடுத்தும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கட்டிடங்களை கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவோட ஹைட் அளவுக்கு கட்ட ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அது எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா நிலைச்சு நிக்கவே இல்லையா. அண்ட் ஃபைனலா 1889 காலகட்டத்தில் தான் இந்த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசாவோட ஹைட்டை விட அளவுக்கு அதிகமான ஹைட்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டுறாங்க. அதுவும் பயங்கரமா நிலைச்சு நிக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டியே முடிக்கிறாங்க. அதுதான் ஈஃபில் டவர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்னாலஜி பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹைட்டான கட்டிடங்களும் டவர்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபைனலா பயங்கர ஹைட்டான டவர் அப்படின்னா அது பூஜ் கலிஃபா தான். ஆனா என்னதான் இப்ப ரீசெண்டா எக்கச்சக்கமான கட்டிடங்கள் பயங்கர ஹைட்டா கட்டப்பட்டாலும் இந்த பூமியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வருடங்களா டாலஸ்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்ற பேரை தான் வச வச்சிருந்த ஒரே கட்டடம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது பிரமிட் ஆஃப் கீசா அப்படின்னு தான் சொல்லியானோம்.